எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் மனச்சமாதானம் செய்து கொள்ளாத ஒரு மனிதர், என்மேல் ஆழ்ந்த நட்பு கொண்டவர். இரு நாட்களுக்கு முன்னர் கூட அந்த புத்தக கண்காட்சிக்கு செல்லும் பொழுது ரொம்ப ஆழமாக உடன் உரையாடி கொண்டிருந்தார். கடைசியாக வந்து மது கொடுமையை எதிர்த்து ஒரு சினிமா படம் எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக வந்து அரசு ஆதரவை கோரி நின்றார். கண்டிப்பாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். அந்த டயத்தில் வந்து என் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு மனிதர். பத்திரிகை உலகிலும் எழுத்துலகிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய இழப்பு. உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்கிற பாரதியோட வடிவாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய படைப்பு எண்ணற்ற படைப்பு. ஓ பக்கங்களிலிருந்து ஞானபானு அமைத்த நாள் வரைக்கும் கடந்த 20 வருடமாக நல்ல நண்பராக இருந்தவர். தமிழக அரசு சார்பிலும் என் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பையனுக்கு குறிப்பாக மனுஷ் ஒரு நல்ல தகப்பனாக அவர் பையனை வளர்த்தெடுத்த விதம், அவனுடைய படைப்பு திறனில் எந்த விடத்திலையும் குறுக்கிடாமல் எப்படி வந்து ஒரு அருமையான புதினம் எழுதினாரோ பிள்ளைங்களை வளர்க்குறதை பற்றி, அதே போல் தானும் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து வாழ்ந்து காட்டினார். எழுதிய வார்த்தைக்கு தக்க வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குறிக்கோள் படைத்த ஒரு மனிதர். சொந்த வார்த்தைக்கும் எழுதிய எழுத்துக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழ்ந்த மனிதன், என்னுடைய ஆழ்ந்த நண்பர் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். அன்னார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் வளர்ச்சி துறையில் வந்து இவருடைய எழுத்துக்களுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். இப்போது அவருடைய எழுத்துக்களை மகிமைப்படுத்துவது அரசு ரீதியில் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். ஆனால் இப்போ வந்து அந்த துக்கத்தின் கணம் எங்கள் எல்லாத்தையும் இருக்குது. அது நிறைந்தவுடன் கண்டிப்பாக வந்து செய்வோம். சரி சரி.